நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திரம் வாங்கிய சுதந்திர இந்தியாவில் வேளாண்மையும் தொழில்துறையும் வளர்ச்சி முகத்தில் இருந்த பொழுது, அந்த தொழில்துறையின் வளர்ச்சியின் போது அந்த அரங்கத்துக்கு வந்த ஒருவன் நான். பிறகு அந்த அரங்கம் என்பது பின்னுக்கு போய் ஐடியும் ஐடி எனேபிள் சர்வீசஸும் முன்னுக்கு வந்த பொழுது, ஐடி எனேபிள் சர்வீசஸில் பல ஆண்டுகள் பணிபுரிவதற்கான வாய்ப்பை பெற்றவர், அல்லது அவ்வாறு பணிபுரிவதற்காக சபிக்கப்பட்டவன் என்று சொல்லலாம். நாங்கள் 1980களில் தொழில் அரங்கத்தில், இன்றைக்கு நீங்கள் கோர் செக்டர் என்று சொல்கிறீர்கள் அல்லவா, அதுபோன்ற கோர் செக்டர் ஒன்றில் நுழைந்த பொழுது, நாங்கள் நுழைந்த அந்த எண்ணெய் எரிவாயு துறை என்பது, நீங்கள் எல்லாம் ஐடி துறையில் நுழைந்த பொழுது ஐடி துறையின் தலை அதை போன்ற ஒரு ஒளிவட்டத்தோடு தான், அதுவும் ஒரு துணி உற்பத்தி செய்யும் ஆலையில் இருக்கும் தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் தேவைப்படலாம், ஒரு இன்ஜினியரிங் தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் தேவைப்படலாம். ஆனால் நாங்கள் பணிபுரிந்த அந்த எண்ணெய் எரிவாயு துறை போன்ற கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி சொல்வார்கள் அல்லவா, அது போன்ற உயர் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் தேவையில்லை என்ற இந்த குரலை நாங்கள் இரண்டாவது முறையாக இப்போது கேட்கிறோம் என்பதனை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அன்றைக்கு இருந்த தொழில் அரங்கத்தில் ஊதியம் என்ற வகையில் மற்ற எல்லா துறைகளை காட்டிலும் அதிக ஊதியம் பெறக்கூடியவர்களாக எண்ணெய் எரிவாயு துறை இருந்தது. அத்தோடு மற்ற துறைகளை காட்டிலும் உயர் கல்வி பெற்றவர்கள் பணிபுரியக்கூடிய ஒரு துறையாகவும் இருந்தது. எனவே மற்ற தொழில் அரங்கங்களில் தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கங்கள் தேவை, ஆனால் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு, ஒர்க்கர்ஸ்களுக்கு, தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு சங்கம் எதுவும் தேவையில்லை என்ற குரல் அன்று உரத்து ஒழித்தது. ஆனால் நாட்டின் வரலாறும் பொருளாதாரத்தின் வரலாறும் சென்ற பாதையில் அனைவருக்கும் தொழிற்சங்கம் தேவை என்ற அந்த உண்மை எங்களுடைய தொழிலாளர்களின் தலையிலும் அடித்து இறக்கப்பட்டது. வாழ்நிலைமையை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் சூழல், இந்த தொழிற்சங்கம் என்பது எல்லா அரங்கங்களுக்கும் தேவையான ஒன்று. தங்களுடைய உழைப்பை, அது கரத்தால் செய்யக்கூடிய உழைப்பாக இருக்கலாம், அல்லது கருத்தால் செய்யக்கூடிய உழைப்பாக இருக்கலாம், எவ்வாறாக இருந்தாலும் உழைத்து பிழைக்கும் எவருக்குமே தொழிற்சங்கம் அவசியம் என்ற உண்மையை நாங்கள் எங்கள் வாழ்நாளில் எங்களுடைய வாழ்வு அனுபவங்களின் மூலம் தெரிந்து கொண்டோம். எப்போதுமே நமக்கு முன்னே சென்றவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்முடையதாக ஆக்கிக் கொள்வது என்பதுதான் அறிவுடைமை. ஆனால் எப்போதுமே அது அவ்வளவு எளிதாக நடந்து விடுவதில்லை. தன்னுடைய வீட்டின் வாசலுக்கு பிரச்சனை வரும்பொழுதுதான் பலருக்கும் அந்த பிரச்சனை என்பது தங்களுக்கும் உண்டான பிரச்சனை என்பதை தெரிய வரும். நாங்கள் அவ்வாறுதான் உணர்ந்து கொண்டோம். நீங்கள் எங்களுக்கு முன்பாகவே அதனை உணர்ந்து கொண்டீர்கள் என்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. முதலாளித்துவத்தில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே மூலதனம் இடக்கூடியவர்களுடைய லாபத்திற்காக தான் நடைபெறுகிறது என்பதனை நாம் மனதில் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. இந்த மூலதனத்திற்கு தேவைப்படும் இந்த லாபம் என்பதனை பல்வேறு வகைகளில் அவர்கள் ஒன்று திரட்டுகின்றார்கள். எல்லா துறைகளிலும் எல்லா அரங்கங்களிலும் அவர்கள் இதனை ஒன்று போல திரட்டுவதில்லை. பல என்ஜினியரிங் தொழிற்சாலைகளில் கிட்டத்தட்ட தொழிலாளர்களுக்கு பின்பு ஒரு சாட்டையோடு நின்று கொண்டு அவர்களை உழைக்க செய்து, அவர்கள் உழைப்பின் மூலம் உருவாகும் உற்பத்தியை, உழைப்பின் மூலம் உருவாகக்கூடிய உபரியை உறிஞ்சி கொடுப்பது என்பது நடக்கும். ஆனால் எங்களை போன்ற கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் அது அவ்வாறு நிகழ்வார். அது சற்றே வேறு விதத்தில் கொஞ்சம் சொபிஸ்டிகேஷனோடு அது நடந்து வந்தது. உங்களுடைய தொழிற்சாலையில், உங்களுடைய அரங்கத்தில் இந்த சுரண்டலும் உற்பத்தியில் ஏற்படக்கூடிய இந்த உபரியை உண்டு கொழிப்பதும் வேறு ஒரு வகையில், வேறு ஒரு முறையில், முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு நாசுக்காகவும் நாகரிகமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தவிர வேறு வேறுபாடு இல்லை என்பதனை நீங்கள் உணர வேண்டும். இந்த உணர்வு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையும் வாழ்க்கையின் அனுபவங்களும் அளித்துள்ளதோடு, கடந்த கால வரலாறை இந்தியாவினுடைய
உற்பத்தி நடந்து உற்பத்தி வளர்ந்த வரலாறு, இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்த வரலாறு, உலகம் முழுவதும் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்த வரலாறு, நீங்கள் நுனியை கட்டீர்கள் என்றால் இந்த பிரச்சனைகள் உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் உங்களில் பலரும் உங்கள் நண்பர்கள் உங்கள் தோழர்கள் இந்த உணர்வை இன்னும் பெறவில்லை என்பதனை நீங்களும் நாமும் அறிவோம். அந்த உணர்வை அந்த புரிதலை அவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நாம் இதனை செய்வது ஏதோ ஒரு சேவை மனப்பான்மையில் செய்யக்கூடிய ஒரு சேவை அல்ல. இது நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய நலனை, நம்மை போன்றவர்களுடைய நலனை, நமக்கு பின்னால் வரக்கூடிய நமது சந்ததியினரின் நலனை பாதுகாப்பதற்காக நாம் செய்யக்கூடிய செயலாகும். அத்தகைய செயலில் அத்தகைய முயற்சியில் இந்த யுனைட் என்பது முகிழ்ந்து எழுந்து மிகுந்த சுறுசுறுப்பாக செயல்படுவதைக் கண்டு உங்களுக்கு முன்னாக உங்களுக்கு ஓரடி முன்னாக இது போன்ற ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிர்த்து நடைபோற்ற எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் உத்வேகமும் அளிப்பதாக இருக்கின்றது. உங்களுக்கு முன்னால் இது போன்ற பிரச்சனைகளை கடந்து வந்து இன்றே அதனை உணர்ந்திருக்கின்ற நாங்கள் உங்களோடு உடன் நிற்பதற்கு என்றைக்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த பயணத்தில் தொடர்ந்து செய்ய வேண்டிய உங்கள் பயணியில் நாங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அன்று அமெரிக்காவில் சொல்லியது போல அவர்கள் 1%, நீங்கள் 99%. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அடிப்படை உண்மை என்பது உங்களை போன்றோர் அனைவரையும் உங்களுக்கு பின்னே அணிவகுத்து கொண்டு வந்து சேர்ப்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதில் எந்தவித சந்தேகமும் கொள்ள வேண்டாம். அந்தவித சந்தேகங்களும் ஏதும் இல்லாமல் உங்கள் பணியை நீங்கள் தொடர்வீர்கள் என்றால் குறுகிய காலத்தில் யுனைட் என்பது தமிழகம் மட்டும் இல்லாது சுகுமார் அவர்கள் சொல்லியது போல தமிழகம் தாண்டி இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்று இந்த துறையில் கிட்டத்தட்ட 5% உழைப்பாளி மக்கள் இந்த துறையில் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் உங்களது பேனரின் கீழாக உங்களுடைய பதாகையின் கீழாக உங்களுடைய தொழிற்சங்கத்தில் அணிதிரட்டுவது என்பது உங்களுக்கு சாத்தியம். அது இன்றைய காலத்தில் நடந்தேற வேண்டிய ஒரு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. இந்த தேவையை முன்வைத்து நீங்கள் எடுத்துள்ள இந்த நடவடிக்கைகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய நடவடிக்கைகளுக்கு என்றும் நாங்கள் துணையிருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். மேதினம் வாங்க, புரட்சி ஓங்குங்க, சோசலிசம் என்றே தீரும். நன்றி.